அப்புறம் அந்த அம்மா ஜனாலை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்து சொல்லும், அப்பா சிக்ஸு சிக்ஸு அடிக்காதப்பா, ஒன்று ஒன்றும் அடி, இன்னும் ஓடு இருக்க இருக்க ஃபுல்லாக மேட்ச் முடிகிற மொழி ஓடு முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்ட்டு கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரிக்கெட். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கி பரபரப்பு உலகமாகி போச்சு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்ற உலகமாகி போச்சு. ஒரு காலத்தில் கேப்பக்களியும் உளுந்தங்களையும் சாப்பிட்டு வளர்ந்த உடம்புல வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி தெம்பில்ல சராசரியாக. ஆனால் ஒரு காலத்தில் மனிதனுடைய ஆயுள் காலம் வந்து 80 ஆண்டுகள் இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் 55 தான், 55, அதுக்கு மேலே முடியல. அது காரணம் என்னன்னு கேட்டால், மனசை வந்து எப்பயுமே நம்ம இறுக்கமாக வச்சுருக்கோம், எப்பயுமே இறுக்கமாக வச்சுக்கிறது, சந்தோஷமாகவே இருக்கிறது இல்லை. சில பேர்லாம் ஜோக்கு அடித்தவங்க கூட 3 மணி நேரங்கள் தான் சிரிக்கிறது. அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நன்றி வணக்கம்ன்றே ஒருத்தர் கக்கன்னு கைதட்டி சிரிக்கிறார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், வாப்பா நான் முடிச்சுட்டே பண்ணேன், இல்லை நீங்கள் முதல் சொன்ன ஜோக்கையை பார்த்து புரியுது எனக்கு பண்ணார். அப்போ எவ்வளோ ஒரு டீம் கேட்டாக இருப்பாருங்க. இந்த கைதட்டை வச்சே நாங்கள் நிறைய ஏமாந்துருக்கோம். கும்பகோணத்தில் ஒரு தடவை நான் பேசிக்கிருந்தேன், 3 மணி நேரம் பேசினேன், கைதட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சார் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசுவோம்ட்டு, 3.5 மணி நேரம். அப்புறம் கூப்பிட்டு கீழே இறங்கி என் பேச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சான்னே, இவ்வளோ கைதட்டுறீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கும்பகோணத்தில் கொசு கொஞ்சம் பெருசு, பூரா கொசு அடிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் கூட கைதட்டுறதை நம்பி ஏமாந்து விட்டோம். இந்த மாதிரி மேடைகளில் வந்து அனுபவங்கள் நிறையா இருக்குது. எவ்வளோ நேரம் நான் பேசுறேன்னு அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் பேசி நம்ம பயந்துடக்கூடாது. ஏன்னா எங்கள் கல்லூரிக்கு ஒரு பேராசிரியரை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம், இதே மாதிரி விழா முத்தமிழ் விழாதே அன்னைக்கும் 3 மணி நேரம் பேசினார். பேசி முடிச்சோன்னே, பெரியவர்களே தாய்மார்களே இதுவரை நான் பேசியது 300 அப்படின்னாரு. டம்முன்னு 1 கிலோ விட்டான் பார்த்தாடி, 300 3 மணி நேரம்னா முடிக்கிறதுக்கு என்னைக்கிடா போகுதுன்னு. அப்படி பேச்சு வந்துடக்கூடாது. அவ்வளவு நேரம் கேட்டார் பிணியார் ரகைக்கும்னார், கேட்டவங்க மகிழ்ச்சி அடக்கணும், கேட்காதவங்க வருத்தப்படணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கங்க, அவங்க எப்படி கவனிக்கிறாங்களோ அதுக்கு தந்தாவில் பேசுங்கன்னு. இங்கே ஒரு பேச்சாளன் பேசுகிறப்ப பார்வையாளர்கள் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பேச்சாளன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் மேடையில். அப்போ அந்தளவுக்கு உங்களை வந்து கொஞ்ச நேரம் கூட டைவெர்ட் இல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி என்ன ஆகும்னா, டீச்சர் கூப்பிட்டீங்க டீச்சர் அப்படின்ட்டு போய்கிட்டு இருப்பீங்க. அந்த அம்மா பாவம் கூப்பிட்டுருக்காரு, ஏன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்ட்டு போயிடுறது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் நடக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வானம் வசப்படும் அப்படின்றா என்ன, இன்றைக்கி பெண்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகள் எது வாய்ப்பு என்பதை தெரியாமலே சில பெண்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு போட்டித் தேர்வு, இன்றைக்கி ஒரு எம்ஏ படிக்கிறோம் அல்லது எம்எஸ்சி படிக்கிறோம் அப்படின்னம்னா, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க, பிஎஸ்சி அல்லது பிஏ முடிச்சிருப்பீங்க, ஒரு போட்டித் தேர்வு எழுதலாம். அந்த எண்ணம் வந்து இன்றைக்கி நிறையா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படலை, தெரியலை, அப்படியே முயற்சி செய்யலை. ஏன் நம்ம எழுதி பார்க்குறது, நம்ம எல்லாபத்தினுடைய நோக்கமும் எது, எல்லாபத்தினுடைய நோக்கம் படிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. படித்து முடித்தோடனே ஒரு அரசு வேலை, அதைத்தான் எல்லோரும் விரும்புவோம். அரசு ஆஸ்பத்திரியை விரும்ப மாட்டோம், அரசு பள்ளிக்கூடத்தை விரும்ப மாட்டோம், அரசு வேலையை விரும்புவோம். அப்போ என்னது அரசு வேலையும் இது பண்ணுவோம். அப்போ இப்போயே நீங்கள் முதல் முயற்சி பண்ணால் என்ன, எத்தனை பேர்த்துக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னா. இப்போ சமீபத்தில் கூட தேனியில் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் நான் பேசுகிறதுக்கு போயிருந்தேன், அங்கேயும் இதே மாதிரி ஒரு 4000 இன்ஜினியர் மாணவர்கள் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு மாணவி வந்து என்ன போட்டித் தேர்வுன்னு என்ன சார், அதை சொல்லுங்கள் சார் அப்படின்றது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து போட்டித் தேர்வுனாலே என்னன்னு தெரியல, பிஇ இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, அவங்க எப்படி இந்த எதிர்காலத்தில் சாதிக்க போகிறாங்கன்றது இல்லை. இந்த உலகம் ஒரு போட்டி நிறைந்த உலகம், இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்தினால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உதாரணத்திற்கு எதுலேயுமே முதன்மையாக இருங்கள், எதுலேயுமே முதன்மையாக இருங்கள். இந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா, யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா, எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மனிதன், சரி ரொம்ப சிந்திக்காதீங்க நான் சொல்லிடுறேன், ஹிலாரி டென்சிங் அப்படின்னு ரெண்டு பேர். இந்த ஹிலாரியும் டென்சிங் தான் இமயமலையினுடைய உச்சியை தொட வேண்டும் என்ற வேட்கையில் போகிறார்கள். இமயமலையினுடைய உச்சியை தொடுவதற்கு ஒரு 150 அடி தூரம் இருக்கு. 150 அடி தூரத்துக்கு முன்பாக ஹிலாரிக்கும் டென்சினிக்கும் வைத்திருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. ஹிலாரி சொன்னான் டென்சின்கிட்ட, ஏ நம்ம உலகத்தில் மிகப்பெரிய உயரமான சிகரம் எவரெஸ்டில் அதிகமாக ஏறியிருக்கோம், இன்னொரு 150 அடி தான், நம்ம தொடாட்டியும் நம்ம தான் ஃபஸ்ட்டு, அதனால் நம்ம கீழே போய் சொல்லிடுவோம், நம்ம தான் தொட்டுட்டோம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னான். அது கிலாரி சொன்னால்
இல்லப்பா இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், ஒரு அடி அடித்து வச்சா ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்றது தெரியும், இறந்துருவேன். முதன்மைன்ற பேர் எனக்கு கிடைக்கணும். ஒருவேளை நான் போய் தொடுறேன், தொட்டு உயிரோடு வந்தால் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மனிதன் என்ற பெயர் எனக்கு கிடைக்கும். ஒருவேளை இறந்து போய்விட்டேன் என்று சொன்னால் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில் செத்த முதல் மனிதன் என்ற பெயர் எனக்கு கிடைக்கும். வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, முதன்மை என்ற பெயர் எனக்கு வர வேண்டும் என்று அன்றைக்கு முடிவெடுத்து போய் தொட்டான். இறுதியில் வெற்றி அடைந்தான். இந்த உலகத்தில் கடைசி மனிதன் இருக்கும் வரை எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட மனிதன் யார் என்று கேட்டார், வரலாறு யாரை சொல்லும், ஹிலாரியும் டென்சினியும் தான் சொல்லும். அது வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எதிலேயுமே முதன்மையாக இருங்கள். முதன்மையாக இருந்தோம் என்று சொன்னால்தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். பல தோல்விகளை பார்த்தவர்கள் தான் பல வெற்றிகளை பார்க்க முடியும். எடுத்த உடனே வெற்றி அடைய முடியாது. என்கிட்ட படிக்கிற பையன் ஒரு கவிதை எழுதியிருந்தான். இது நடந்த விஷயம். ஐயா ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னா கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு விசுக்குன்னு மறைச்சிக்கிட்டான். ஏன்டா மறைக்கிறேன்னு, இல்லையா இது காதல் கவிதைன்னா. பரவாயில்லடா இந்த வயசில் உனக்கு இதுதான்டா வரும், அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் குடுறான்னு. அவன் எழுதின கவிதையை வாசிக்கிறேன் பாருங்க. கண்ணு எழுசா, கண்ணு எழுசா, உன் காலில் என்ன கொலுசா, மனசுருகுது ஐசா, ஓடி போடாமன் ஐசா. அதாவது இதில் கவிதையில் உள்ள பொருளை கூட நம்ம பார்க்க தேவையில்லை, அந்த எதுகை மூனையோட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே அந்த மாணவனை கூப்பிட்டு 50 ரூபா பரிசு கொடுத்தேன். ஏன்னா அது எழுசா, கண்ணை எழுசா, காலில் ஒன்று கொலுசா, மனசுருகுது ஐசா, ஓடி போடாமன் ஐசா, சா சா சாசான்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த அந்த இதுக்கு பேர் தான் கவிதை ஓட்டம். இந்த கவிதை ஓட்டம் அதை தான் சொன்னார் கவிஞர் என்பது வரையா, உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் தெரிந்துரைப்பது கவிதைன்னா என்ன தோணுதோ அதை எழுது, அதுதான் கவிதை. கவிதைக்காக நீங்கள் வந்து கவிதையை வந்து சுரப்பதல்ல, கவிதை என்பது சுரப்பது, சாரி மணிக்கவும், கவிதை என்பது கறப்பதல்ல, கவிதை என்பது சுரப்பது. கறக்கக்கூடாது. உட்காந்து சில பேர்லாம் மண்டையில் அடிச்சு அடிச்சு மானே தேனே, அதுக்கடுத்து என்ன வருது, மயிலே குயிலே, பார்த்தீங்களா. இது இதுதான் எதுக்கு போனேன். பல கவிஞர்கள் இங்கே இருக்கீங்க எவ்வளோ தெரியுது. அப்போ இதுதான் கவிதை, என்ன தோணுதோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒளி வட்டம் தெரியுது. இப்போ தெரிகிற ஒளி வட்டம் வந்து இந்த மேலேருந்து வர்றது, அதை நம்பி ஏமாந்துடாதீங்க நீங்கள். நமக்கெல்லாம் அந்த பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒளி வரும். அது உண்மையில் வருமா அப்படின்னா வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு என்பது எத்தனை வகைப்படும் யாருக்காவது தெரியுமா? சும்மா தப்பர்கிட்ட சொல்லுங்கள். ஏதாவது அறிவு என்பது எத்தனை வகைப்படும், 6 அறிவு என்னென்ன தெரியுமா? காட்டி நான் லீவ் விட்டுறா, லீவ் விட்டு கொடுத்து போறீங்களா? சும்மா சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்க. 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, வரிசையா அதுக்கு 1 முதல் 6 அறிவு சொல்லிட வேண்டியதானே. அவங்க சொன்னதே சரி, எல்லாரும் கைதட்டுங்க. ஒரு தடவை தப்போ சரியோ, முதல் தகுதி உங்களுக்கு என்ன தெரியுமா, வாய் விட்டு சொல்லுங்க. தப்பு ரைட்டு உங்களுக்கு ஒன்று பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்களா, நீ தப்பாக சொல்லிவிட்ட காரணத்தால் அலுவலகத்திற்கு வந்து 30 மணி நேரத்தில் 30 பக்கத்தில் நீ விளக்கம் தர வேண்டும், யாரும் சொல்ல போகிறாங்களா? கிடையாது. அப்போ இதுதான் மனிதன் சொல்லுவோம், கிராமத்தில் சொல்லியிருக்கோம், அல்லது நம்ம அம்மா அமைஞ்சிருப்பாங்க நம்மளை, ஏன்டி உங்களுக்கு அறிவு இருக்கா, இந்த வார்த்தை அடிக்கடி இங்கே பயன்படும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தியா பயங்கர மாட்டையாட்டுறீங்க. அல்லது இதே நம்ம கேட்டிருப்போம், ஏன்டி உனக்கு அறிவு இருக்கா, நம்மளை கேட்டிருப்பாங்க, நம்ம அடுத்தால கேட்டிருப்போம், அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா என்ன அறிவுனா சொல்லிட்டீங்க, 1 முதல் 6 அறிவு. 1 அறிவு என்னன்னு தெரியும், இலக்கியத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. எது 1 அறிவுன்றது, இந்த மரம் செடி கொடிகள் இது சுவாசித்தல், அந்த ஒரு பண்பு இருக்கிறதுனால 1 அறிவு. அதே மாதிரி நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, ஞானறிவு. நீங்கள் சொன்னது 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, ஒவ்வொரு அறிவுக்கும் பேர் இருக்கு. நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, ஞானறிவு. அந்த ஞானறிவு என்பது இன்பான் பிறவியிலே உருவாகக்கூடியவர்கள் மகாத்மா காந்தி, இயேசுநாதர், புத்தர், விவேகானந்தர், மகா
மகா ராமகிருஷ்ண பரமம்சர் இது மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் தான் இன்பான் பிறக்கிறார்கள். அவர்களெல்லாம் முன்கூட்டியே வருவதை சொல்லக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட இன்னொரு 25 வருஷம் கழிச்சு அறிவியல் வளர்ச்சி எப்படி இருக்கும், விவசாயத்துறை எப்படி இருக்கும், காவல்துறை எப்படி இருக்கும், பெண்களுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கும்னு முன்கூட்டியே தீர்மானித்து சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் தான் அந்த 6வது அறிவு உடையவர்கள். 7வது அறிவு நான் கேட்கல, ஏன்னா நீ வாடி 7வது அறிவை பற்றி சொல்லு அப்படின்னா சூர்யா அப்படின்னு ஆ அதுன்னு சொல்லலை. இந்த 6 அறிவு நூல் அறிவு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு அறிவு எது, இப்போ காலையிலேருந்து நீங்கள் ஒரு 9-10 மணிலேருந்து ஒரு 4 மணி வரையும் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு என்ன அறிவு மட்டும் கிடைக்கிறது? ஒரே அறிவு, நூல் அறிவு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அல்லது காலேஜுக்கு போகிறோம், அல்லது நாளைக்கு ஒரு மேற்படிப்பு எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவு எது? நூலறிவு மட்டும்தான். அந்த நூலறிவுக்கு மட்டும்தான் நாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் செலவு செய்கிறோம். நூலறிவு நுண்ணறிவு. நுண்ணறிவுன்னா தெரியும்ல, எதை புக்கில் உள்ளதையும் நம்ப மாட்டாங்க சில பேர், ப்ரொஃபஸர் சொல்லித்தரதையும் நம்ப மாட்டாங்க, அதையும் தாண்டி அவங்க சிந்திப்பாங்க. அந்த அறிவுக்கு பேர் தான் அது நூலறிவு நுண்ணறிவு. பட்டறிவு, பட்டறிவுனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ சின்ன பிள்ளையில மெழுகு வத்தியை பொருத்தி வச்சு டே அது சுடும், சுடும்னா என்ன அப்படின்னா, சுடும்னா சுடும்டா எங்கே சுடும் அப்படி தொட்டுட்டு ஐயோன்ட்டு ஒரு கட்டுப்பட்டுருப்பான். அப்போ என்ன அறிவு? பட்டறிவு. பகுத்தறிவு, பகுத்தறிவு என்பது உங்களுக்கு தெரியும், எப்பொருள் யார் யார் வாரி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்பது அறிவு, அதுதான் பகுத்தறிவு. தொகுத்தறிவு, தொகுத்தறிவு என்பது தொகுத்து பார்த்தல், ஒரு விஷயத்தை வந்து இது இந்த குழுவாக சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயத்தை உருவதுதான் தொகுத்தறிவு. இப்போ நூலறிவு நுண்ணறிவு பட்டறிவு பகுத்தறிவு தொகுத்தறிவு ஞானறிவு என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், சிலர் தான் பிறக்கிறார்கள் இந்த உலகத்தில். அப்போ அதனால தான் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்குறேன், நீங்கள் பிஎஸ்சி படிக்கிறீங்க அல்லது பிஏ படிக்கிறீங்க, ரெண்டு தானே இங்கே படிப்பீங்க, சரி, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு உடனே வேலை கிடைக்குதா? உடனே வேலை கிடைக்குதா? அப்போ உங்களது ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நல்லா கேட்டுக்குங்க. நான் சமீபத்தில் ஒரு ஹூண்டாய் தொழிற்சாலை, ஹூண்டாய் கார் கம்பெனி தெரியுமா, ஹூண்டாய் கார் கம்பெனி அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதே இடத்துல தான் இருக்கா? இது நல்ல பதிலாக இருக்கு. ஹூண்டாய் கார் கம்பெனி சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கு. நான் அங்கே ஒரு பேசுறதுக்காக போயிருந்தேன். அங்கே என்ன விஷயம்னா, என்னுடைய வகுப்பு தோழன் அங்கே இருக்கார், அவர் படித்தது எம்பிஏ, நல்லா கேட்டுக்குங்க, எம்பிஏ படித்தவர் மாத சம்பளம் 8000 ரூபா. அவருக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர், வெளிநாட்டிலேருந்து கால் வரும், ஆங்கிலத்தில் பதில் சொல்லணும், இதுதான் அவருக்கு சம்பளம், அவருக்கு 8000 ரூபா, எம்பிஏ முடித்தவர். அதே அந்த கார் கம்பெனியில் மேனேஜர்னு இருப்பார், மேனேஜர் அவரும் எம்பிஏ படித்தவர், அவருக்கு சம்பளம் 3 லட்சம், 3 லட்சம், தனியாக காரு தனியாக பங்களா, அவருக்கு ஒரு 5 ஒர்க்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்,